ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை அப்பல்லோவில் வைத்துக்கொண்டு நாடகம் அரங்கேறியுள்ளதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் தர்மபுரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் மற்றும் பாப்பி ரெட்டி வெட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் மணி ஆகியோரை ஆதரித்து ஒடசல்பட்டியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய ஸ்டாலின் சிபிஐ மூலம் அச்சுறுத்தி அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் வன்னியர் சமூக மக்களுக்காக திமுக பாடுபடுவதை ராமதாஸ் மற்றும் அன்புமணியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று ஸ்டாலின் பேசினார் பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் வன்முறையை தூண்டுவதிலும் சோர்வு அடையாத கட்சி பாமக என ஜெயலலிதா கூறியதை நினைவுகூர்ந்த முக ஸ்டாலின் அத்தகைய அதிமுகவுடன் இன்று அவர்கள் கூட்டணி வைத்திருப்பதாக சாரினார் பிரதமர் மோடியின் சௌகிதார் பட்டம் குறித்து விமர்சித்த ஸ்டாலின் எடப்பாடி பழனிச்சாமியின் ஊழலை பாதுகாக்கும் காவலாளி சௌக்கிதார் மோடி என கூறினார் எல்லாரும் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா அப்படிதான் போட்டுக்கிட்டு வருது பட்டப்பேர் போட்டுக்கிட்டு வருது சௌகிதார் தமிழீ சார் சௌகிதார் அமித்ஷா சவுக்கிதார் மோடி வந்துகிட்டு இருக்கு நான் ஏத்துக்கிறேன் காவலாளி தான் யாருக்கு காவலாளி எடப்பாடிக்கு காவலாளி எடப்பாடியினுடைய ஊழல்களுக்கு காவலாளி ஏ கே போஸ் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்துள்ளதில் இருந்தே மருத்துவமனையில் ஜெயலலிதா போட்ட கையெழுத்து போலி என தெரிய வந்துள்ளதாக ஸ்டாலின் கூறினார் இதன் மூலம் அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவின் உயிரற்ற உடலை வைத்துக் கொண்டு நாடகம் அரங்கேறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் காவேரி பிரச்சனைக்காக அதிகாரிகள் அழைச்சு பேசி சில குறிப்புகளை எல்லாம் கொடுத்து அனுப்பி அதற்கு தான் டெல்லிக்கு போனோம் செய்திகளை சொன்னாங்களே கையெழுத்த உண்மை இல்லை என்று நீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்க ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது மருத்துவமனையில் அவர் உயிரற்ற உடலை மாத்திரம் வத்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாங்க என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்து அதில் தொடர்புடைய அனைவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் எனவும் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார்